லாஸ்ட் வீடியோல நம்ம நார்மல் டெலிவரியில பண்ணக்கூடிய சைட் கட், அதாவது எபிசியோட்டமி ப்ரொசீஜரை பத்தி பார்த்தோம். ஆனா நிறைய பேர் வந்து இந்த வீடியோவை பார்த்து டெலிவரிக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு, பயமா இருக்குன்னெல்லாம் கமெண்ட் போட்டுருந்தாங்க. அவங்களுக்காக நான் என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இது ஒரு காமன் ப்ரொசீஜர் தான். சைட் கட் பண்றதுக்கு முன்னாடியும் குழந்தை வெளியில எடுத்த பிறகு ஸ்டிச்சு போடும்போதும் மறுப்பூசி போடுவாங்க, அதனால உங்களுக்கு அந்த வலி தெரியாது. ஆஃப்டர் டெலிவரி ஸ்டிச்சஸோட வலி நார்மலா இருக்கும். மேக்ஸிமம் 5-7 டேஸ்ல அதுவும் கம்மியாக ஆரம்பிக்கும். டாக்டர்ஸ் பெயின் கில்லர் கொடுப்பாங்க, டெலிவரியோட ஒரு சின்ன பார்ட் தான் இது, அதனால இதை யோசிச்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. போல்டா டெலிவரியை ஃபேஸ் பண்ணுங்க. டெலிவரி எல்லாம் முடிச்சு உங்க குழந்தை முகத்தை பார்க்கும்போது உங்களோட அத்தனை வலியும் காணாம போயிடும். அதனால ஹாப்பியாவும் ஆக்டிவாவும் இருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டெலிவரிக்கு பிறகு ஸ்டிச்சஸ் எப்படி கேர் பண்ணணும், என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது, ஸ்டிச்சஸ் சீக்கிரமா காயறதுக்காக என்ன பண்ணணும், இன்ஃபெக்ஷன் வராம இருக்க என்ன பண்ணணும், இன்ஃபெக்ஷன் வந்தா என்ன பண்ணணும், இதை பத்தி எல்லாம் பார்க்கலாம். வெல்கம் டு மாம்ஸ் டைரி. நார்மலா இந்த எபிசியோட்டமியோட ஸ்டிச்சஸ் வந்து 4-6 வாரத்துல காஞ்சிடும். இந்த பீரியட்ல நம்மளுக்கு வலி இருக்கும். இந்த வலி நல்லாவே கம்மி பண்றதுக்கும் சீக்கிரமா காயறதுக்கும் என்னென்ன பண்ணலாம்னு பாக்கலாம். இது நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா வலியும் கம்மியாகும், ஸ்டிச்சஸும் சீக்கிரமாவே காஞ்சிடும். நார்மல் டெலிவரி நடந்து 4 மணி நேரத்துல உங்களை ரூமுக்கு மாத்திடுவாங்க. பெயின் கில்லர், ஒரு ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட், ஸ்டூல் ஸ்மூத்தனிங் டேப்லெட் டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. வலி கம்மி பண்றதுக்கு பெயின் கில்லர் எடுத்துக்கலாம். ஸ்டிச் சீக்கிரமா காயறதுக்காக தான் ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட். மலச்சிக்கல் வராம இருக்கிறதுக்கு ஸ்டூல் ஸ்மூத்தனிங் டேப்லெட். இது மூணுமே தவறாம கரெக்டா எடுத்துட்டே வாங்க. அடுத்ததா, ஸ்டிச் இருக்கிறதுனால பெயின் வரலாம்னு நினைச்சு டாய்லெட் போகாம இருக்கவே இருக்காதிங்க. ப்ளீடிங் இருக்கிறதுனால ஃப்ளோக்கு தகுந்த மாதிரி 3-4 மணி நேரத்துல பேட் சேஞ்ச் பண்ணுங்க. ஒவ்வொரு வாட்டி பாத்ரூம் போகும்போதும் லைட் சுடு தண்ணியில வாஷ் பண்ணி ஒரு சாஃப்ட் காட்டன் துணி வச்சு தண்ணி மெதுவா தொடச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. பிறகு டாக்டர் கொடுத்திருக்கிற ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட் விரல்ல கொஞ்சம் எடுத்து ஸ்டிச் மேல மெதுவா தேய்ச்சி விடுங்க. நீங்க எப்ப பாத்ரூம் போனாலும் இதுதான் ப்ரொசீஜர். அதே மாதிரி நல்ல ஒரு ஆன்டிபாக்டீரியல் சொல்யூஷன் யூஸ் பண்ணி ஆயின்மெண்ட் போடுறதுக்கு முன்னாடி கிளீன் பண்றதும் இன்ஃபெக்ஷன் எல்லாம் வராம இருக்க ரொம்பவே நல்லது. குளிக்கும் போது ஸ்டிச்சஸோட அந்த போர்ஷன் சோப்பு போட்டு லைட் சுடு தண்ணியில வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெட்டா இருந்தா, அதாவது நனைஞ்சிட்டு இருந்தா ஸ்டிச்சு காயாது, இன்ஃபெக்ஷனும் சீக்கிரமா வந்துடும்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்ததா, வலி கம்மி ஆகிறதுக்காக ஒரு மேஜிக்கல் மெத்தட் தான் சிட்ஸ் பாத். அதாவது லைட் சுடு தண்ணியில கல்லுப்பு கொஞ்சம் போட்டு அது உங்களால உட்கார முடியற மாதிரி ஒரு பேசன் எடுத்து அந்த தண்ணியில கொஞ்ச நேரம் உட்காரலாம். ஒரு நாளைக்கு இது 3 வாட்டி பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சுடு தண்ணி எடுக்கவே கூடாது, ஏன்னா இப்பெல்லாம் டிசால்வபிள் ஸ்டிச்சஸ், அதாவது உருகிற மாதிரியான ஸ்டிச்சஸ் தான் இருக்கும். அதனாலே தண்ணி ரொம்ப சூடா இருந்தா சீக்கிரமாவே ஸ்டிச் உருகி லூஸ் ஆயிடும், இல்லாட்டி பிரேக் ஆயிடும். அதனால எப்பவுமே லைட் சுடு தண்ணி தான் யூஸ் பண்ணணும். பிறகு நார்மலா தொடச்சு ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட் தேய்ச்சி விடலாம். டெலிவரி முடிஞ்சு 24 மணி நேரத்துக்கு பிறகுதான் சிட்ஸ் பாத் எடுத்துக்கணும். அடுத்ததா, கம்ஃபர்டபுளான பேட்ஸ் யூஸ் பண்ணுங்க. பேட்ஸ் ஸ்டிச்சில் உரசாம பாத்துக்கோங்க, ட்ரெஸ் லூஸா போட பாருங்க. அடுத்த மெயினான விஷயம், இந்த டைம்ல கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் இருக்கவே கூடாது, மோஷன் கெட்டி ஆகவே கூடாது. மோஷன் லூஸா போறதுக்காக டாக்டர்ஸ் டேப்லெட் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம தவறாம சாப்பிடணும். கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க இது 1-2 வாரம் வரைக்கும் எல்லாம் சாப்பிடலாம். அதே மாதிரி மோஷன் ஸ்மூத்தா ஆகிறதுக்காக நல்ல தண்ணி குடிக்கணும், நாறு சேர்ந்த உணவுகள் அதிகமா எடுத்துக்கணும், புரோட்டீன் அதிகமா இருக்கிற பயறு பருப்பெல்லாம் எடுத்துக்கணும், வைட்டமின் சி இருக்கிற ஃபுட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், கீரை வகைகள், இது எல்லாமே எடுத்துக்கிறது இந்த டைம்ல ஹெல்த்துக்கும் நல்லது, கான்ஸ்டிபேஷன் வராம இருக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உட்காரும் போது பெயின் இருக்கும், ஆனா மெதுவா ட்ரை பண்ணி நல்லா உட்கார பாருங்க, காலு சேர்த்து உட்கார பாருங்க. இந்த டைம்ல எந்த விதமான பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் பண்ணாம ரெஸ்ட் எடுக்கிறது தான் நல்லது. ஸ்டிச் பிரேக் ஆகாம பாத்துக்கோங்க, இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வராம பாத்துக்கோங்க. இப்ப சொன்ன அத்தனை விஷயங்களையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்ததுன்னா மேக்ஸிமம் இன்ஃபெக்ஷன்ஸ் வராது. ஸ்டிச்சில் பெயின் அதிகமாயிட்டே இருக்கிறது, அந்த ஏரியா சூடாக இருக்கிறது, நீர் வந்த மாதிரி இருக்கிறது, சீர் வர்றது, ரெட் கலர் ஆகிறது, பேட் ஸ்மெல் இருக்கிறதெல்லாம் இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால தான். அப்படி இருந்ததுன்னா வேற எந்த ஹோம் ரெமெடிஸுமே ட்ரை பண்ணாமல் உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ண பாருங்க.
இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா சேனலை இப்போவே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.